இந்த தேர்தல் முடிஞ்சதும் ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். தேர்தல் முடிந்ததும் ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன், உறுதியாக நம்புகிறேன், மட்டுமல்ல உறுதியாக சொல்லுகிறேன். எங்க பாரு, இங்க பாருங்க. அவரை போய் சந்திச்சது, அவர் உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக சந்தித்தோம். அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை. உங்களை கூப்பிட்டு உங்கள் தலையில் கூட அடிச்சு அடிக்கிறதுனா சத்தியம் பண்ணுறது தான். நீங்கள் பாருங்கள், பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இருக்குது. இப்போ வந்து ஏதோ இங்கே ரெண்டு பேர் எங்களுக்கு நாயக்காகிற தொகுதி எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாயக்காகிற தொகுதி ஏழு தொகுதி முடிஞ்சு போச்சு. அவங்க தொகுதி வேறு, அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. இன்னொரு பாருங்கள், மெண்டிங் ஃபென்சஸ், ராமதாஸ் அன்புமணி விசிட் விஜயகாந்த் டு பேட்ச் அப் டிஃபரன்சஸ். எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா, விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தனியாக சந்தித்தோம். விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன? பரபரப்பு தகவல்கள். இது ஒன்றுமே இல்லை. இவர் என்னமா கிரிக்கெட்டை பற்றி அவன் அவர் மச்சான் பேர் என்ன? சுதீஷ் கிட்ட கிரிக்கெட் அவரு டீம் வச்சிருக்கிறாரு. கிரிக்கெட் டீம் பற்றி அவர் உட்காந்து பேசினிருக்காரு. அவ்வளோதான், வேறவங்க அங்கே அரசியலே பேசப்படலை. எங்கள் கூட ரெண்டு அமைச்சர்கள் வந்தாங்க, நாங்கள் ஆக்ஷன் போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து தொகுதியோ அதை பங்குடுறதோ எப்படி பங்குடுறதோ பிரச்சனையோ எதுவும் இல்லை. அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட நாம ராமதாஸ் சந்திப்பு. ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது, அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது. அதுதான் இது. நாங்கள் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் சொல்லியிருப்போம், உங்களுக்கு அதை படித்து காட்டுவோமே. ஒவ்வொரு ஆண்டு தவறாமல் சொல்கிறது நாங்கள் தானே. நாங்கள் இப்போ இந்த கூட்டணியிலாம் இப்போ இந்த அதிமுக கூட்டணியில் இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், சேர்ந்துருக்கிறோம். அதை நாங்கள் வலியுறுத்துவோம், செய்ய வைப்போம். தமிழக அரசு சிபிஐ கிட்ட அதை விட்டுருக்காங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க. அப்போ சிபிஐ அது சரியாக விசாரிக்கும். நம்முடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரிக்கணுன்றது தான். ஆமாம். யார் நாங்கள் எங்கே அவங்கக்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல போகிறாரு. அதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. இது நாங்கள் சிபிஐயில் விசாரிக்கிறதுக்கு அவர்கள் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும்?
பொள்ளாச்சி ஒரு நிமிஷம் பொள்ளாச்சி அந்த விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு தெரியும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தொடர்ந்து அதனால எங்க மேல விமர்சனமும் வந்திருக்கு, அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்திட்டு வரோம். இந்த காதல் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, அதுல ஒண்ணுதான் இந்த விவகாரம் வந்திருக்கு. அதுல இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு, இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். இது யாரு தவறு செஞ்சாலும், அவங்க கட்சியில் இருந்தாலும் சரி, கட்சியை சாரா இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, அரசியலோ இல்லையோ, அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ நாலு பேர் குண்டாசில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு போதாது. கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்கோ அதில் கண்டறிந்து சிபிஐ முழு விசாரணை நடந்து அதில் யார் நெட்வொர்க் என்னென்ன இருக்குது முழுமையாக விசாரணை நடத்து அதில் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவோம். சம்பிரதாயத்தேறியாத சொல்ல முடியும். அதாவது நீங்க எல்லாரும் இப்ப பத்திரிகைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதியிலும் ஜெயிக்கணும், நான் அந்த கூட்டணி 40 தொகுதியிலும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும், போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை, புரியுதா? ஆளுங்கட்சியாக இல்லை, நாங்கள் ஒரு எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலேயே நான் சொல்கிறேன் யாருமே செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம். அதனால் இன்னொன்று, கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் இருக்கு, கடந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம், பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம். அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து 2 எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, 39 பேரில், மீதி பேர் ஆதரவு கொடுக்கல. இந்த தேர்தலில் 40 வெற்றி பெற போகிறோம், 40 உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு மட்டும் இல்லை, எங்களோட நிபந்தனைகள்லாம் வைப்போம், உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம். கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, இந்த முறை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அதனால் உறுதியாக நாங்கள் எங்கள் தேர்தலை நீ படித்து பாருங்கள், எல்லாம் விவரமாக இருக்குது. எங்கள் கொள்கையில் நாங்கள் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்கலை, எங்கெங்கே போராட்டம் நடத்துருவோம்னு சொன்னோம், நடத்தி தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நடத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம், உரிமைகளை பெறுவோம் நாங்கள். இந்தியாவில் எத்தனை தனிநபர் மசோதா வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லுங்களேன். இந்தியாவில் இல்லை, நான் சொல்கிறேன் எத்தனை வெற்றி பெற்றிருக்கு, ஒன்று கூட கிடையாது. அதெல்லாம் வெற்றி பெறல, அது மக்கள் மாநிலங்களவையில் அது அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அவங்க இதோ ஆகிட்டாங்க, மக்களவையில் வரல, வெற்றி பெறல. இதில் என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சால் அப்படியே பெரிய இதுவாகிடுச்சு, அதெல்லாம் ஒன்றுமே ஆகலைங்க. அதெல்லாம் வெற்றி பெறது, நம்ம நோக்கம் வந்து வரணும், சட்டமாக வரணும். அதில் தம்பி, ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா? உங்கள் யோசனைப்படி அந்த மாதிரி மசோதா இப்போ நாங்கள் கொண்டு வருவோம், சரிதானே?
இது ஒரு பெரிய ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வருவோம். இப்ப உங்க யோசனையை ஏற்றுக்கிறோம், கொண்டு வருவோம். பிரதமர் வச்சுட்டு உரிமை கூட்டத்தில் சொல்லியிருக்கோம். அந்தந்த கோரிக்கைகள் காலத்திற்கு ஏற்ப, அதாவது உடனடியாக, இடைக்கால, நீண்ட கால கோரிக்கைகள், அதை தகுந்த மாதிரி நாங்கள் நிச்சயமா. உறுதியா கிடையாது. மக்கள் எங்களை ஏத்துருக்காங்க, எங்க தொண்டர்கள் ஏத்திட்டு இருக்காங்க. பழசு எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுங்களேன், யாரும் எந்த கூட்டிலும் இருக்க முடியாது. வைகோ பேசினது தெரியாதா? என்ன பேசினாரு? ஸ்டாலின் பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி பேசினது தெரியாதா? இங்க பாருங்க, ஸ்டாலின் அவங்க பத்தி என்ன பேசுறது தெரியுமா? திருமாவளவன் பேசினது தெரியாதா? இப்ப கிளப்பி விட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப இனி நடக்க போறத பேசுங்க. இனி ஒரு புதிய இந்தியாவை நம்ம படைப்போம், ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம். வலிமையான இந்தியாவை படைக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி, அதை ஒரு அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதை முன்னெடுத்து சொல்லுங்கள். எல்லாம் பழசெல்லாம் பேசினது தேவையில்லை. அது மட்டும் இல்லை, கடைசி வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பீடு கூடாது. நன்றி, நன்றி.